அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் ஜீவனுள்ளவர். சாதாரண மனு உருவெடுத்து நமக்காக இந்த பூமியில் அவதரித்தார். அவர் சொல்கிறார், இவர்கள் உலகத்தார் அல்ல. சீஷர்களை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கும் கிடைத்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இவர்கள் உலகத்தார் அல்ல என்று சில வசனங்களிலே ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்கள், சீஷர்கள் மேலே எவ்வளவு நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த நம்பிக்கையின்படியே அப்போஸ்தலர்கள் 2 பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்படியே வாழ்ந்து சாட்சியாய் மாறினார்கள். அவர்கள் உலகத்துக்குரியவர்களாக இல்லாமல் உன்னதத்துக்குரியவர்களாகவே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் அவர்களை குறித்து ஜனங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று. பாருங்கள், இந்த சாட்சி இந்த காலை நேரத்திலே நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சபை மக்களுக்கும் வந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிக்கிற போது, நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகம் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே ஒட்டி கொண்டே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிலருக்கு உலகம் அவர்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறது. வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவ தோற்றம் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்களாகவே உலகத்தின் கிரியைகளிலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். உலகத்தின் ஸ்வபாவங்கள் அவர்களுடைய அவயவங்களில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சாட்சி நிறைந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:20 எழுதுகிறார். ஆண்டவர் இயேசுவும் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களுக்காக பரலோகத்திலே ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். யோவான் 14:1 முதல் பகுதியிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மீனானது கடல் தண்ணிக்குள் இருந்தாலும் அந்த மீனுக்குள் உப்பு இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் கிரியைகள் நமக்குள் இருக்கக்கூடாது. இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையின் அவயவங்களை நாம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய அவயவங்கள், நம்முடைய கண்கள், பேசுகிற வார்த்தைகள், கேட்கிற காதுகள், நம்முடைய செயல்பாடுகள், இவைகள் எல்லாமே உலகத்துக்குரிய காரியங்களை நாம் செயல்படுவோமானால் தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார், எப்படி நம்மை நடத்துவார், எப்படி நம்மை ஜெபத்தை கேட்பார், நம்மை ஆராய்ந்து பார்த்து மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் கிரியைகள் இவைகளிலிருந்து நாம் விலகி கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவினுடைய அச்சடையாளங்களை அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தரித்து கொள்வோம். ரோமர் 8:5 நாம் வாசிக்கும் போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தனையிலே மாம்ச சிந்தை, அதாவது உலகத்தின் சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை, பரலோகத்திற்குரிய சிந்தை என்பதை அங்கு ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய். உலகத்துக்குரிய சிந்தை, உன்னதத்துக்குரிய சிந்தை. உலகத்துக்குரிய செயல்பாடுகள், உன்னதத்துக்குரிய செயல்பாடுகள்.
இது நம்மிடத்திலே நம்முடைய சிந்தனையிலே இருக்கிறதா? ஆவிக்குரிய சிந்தனை, உன்னதத்துக்குரிய சிந்தனை இருக்கிறதா? கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நெருங்க ஆரம்பிக்கலாம். நாம் உலகத்தாராய் உலகத்துக்குள் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, உன்னதத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். அந்த சாட்சியோடு கூட நாம் வாழ்ந்து நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்மை சுற்றிலுமாய் சாட்சி நிறைந்த ஜீவியம் செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, நீர் உலகத்திற்குரியவர் அல்ல, அதே போல எங்களையும் உலகத்துக்குரியவர்களா இல்லாமல் உன்னதத்துக்குரியவர்களாக தெரிந்து கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். அந்தபடியே நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் மாற உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.